வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான திருமணத்தை தடை செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் எது, இதுதான் இன்றைய தலைப்பு. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்ய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் லக்னாதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் அதாவது 3, 6, 8, 12 இந்த இடங்களில் வந்து போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா திருமணம் அவர்களுக்கு வந்து சற்று தாமதமாகும். காரணம், அவர் லக்னாதிபதியாகவும் வர்றாரு, சுகஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய காரணத்தினால இந்த லக்னாதிபதி சுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட கிரகமாகவும் வரக்கூடிய காரணத்தினால இந்த கிரகங்கள் அதாவது கும்பராசியிலேயோ அல்லது ரிஷப ராசியிலேயோ அல்லது கடகராசியில் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த இடத்துலையோ அல்லது விருச்சக ராசியிலையோ இருந்தால் அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து தாமதமாகும், அதாவது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்தது சனி பகவான் 2ம் அதிபதி. இந்த சனி பகவான் மேசத்தில் இருந்தாலும் சரி அல்லது கடகராசியில் இருந்தாலும் சரி அல்லது விருச்சக ராசியில் இருந்தாலும் அல்லது ரிஷப ராசியில் இருந்தாலும் திருமணம் வந்து சற்று தாமதமாக நடக்கும். அதற்கடுத்து தனுசு லக்னத்துக்கு 7ம் அதிபதி புதன் பகவான், அவரே 10ம் அதிபதியாகவும் வர்றாரு. இந்த 7ம் அதிபதி ரிஷபத்தில் இருந்தாலும் சரி அல்லது கடக ராசியில் இருந்தாலும் சரி அல்லது விருச்சக ராசி இந்த ராசிகளில் இருக்கும்போதும் அல்லது கும்பராசியில் இருக்கும்போதும் தனுசு லக்னக்காரர்களுக்கு திருமணம் வந்து தாமதமாகும். அதே மாதிரி தனுசு லக்னத்திலே தனித்த கேது பகவான் இருந்தாலும், 7ம் இடமான மிதுனத்தில் கேது பகவான் இருந்தாலும் திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று கன்னிராசியில் இருக்கக்கூடாது. கன்னிராசியில் சுக்கிரன் இருந்தாலும் திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி மேசம், சிம்மம், தனுசு இந்த இடத்துல புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள்லாம் இருந்து அந்த கிரகங்கள் அதாவது கேதுவோட நட்சத்திரங்களில் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி தனுசு லக்னக்காரர்களுக்கு எந்த கட்டத்திலையும் 4 கிரகம் 5 கிரகங்கள் ஒரே இடத்துல இருந்தாலும் அல்லது மேசம், சிம்மம், தனுசு இந்த இடத்துல 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு 5ம் அதிபதியான செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்றிருந்தாலும் திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் சனி எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் சனி 7ம் இடத்தையோ 2ம் இடத்தையோ பார்வையிட்டாலோ அல்லது 7ம் இடத்துல 2ம் இடத்துல இருந்தாலும் சரி 8ம் இடத்துல இருந்தாலும் சரி செவ்வாய் சனி திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு வந்து 8ம் இடத்துல சனி இருந்தால் 28 வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கும். அதேமாதிரி ஆணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும். இப்போ 7ம் இடம் 8ம் இடம் போன்ற இடங்களில் சனி பகவான் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு திருமணம் வந்து சற்று தாமதமாக தான் நடக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து செவ்வாய், சனி, கேது இந்த கிரகங்கள் 7ம் இடம் 8ம் இடம் லக்னம் 2ம் இடம் போன்ற இடங்களில் வந்து இல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து தாமதமாக தான் நடக்கும். அதே மாதிரி லக்னத்தில் கேது, 2ம் இடத்துல ராகு, 7ம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் இருக்கிறது, இது எல்லாமே சற்று திருமணத்தை வந்து தாமதப்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள். அதே மாதிரி இந்த கிரகங்கள் அதிகமான கிரகங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அல்லது ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி திருமணம் வந்து சற்று தாமதமாக தான் நடக்கும். நான் சொல்லப்பட்ட விவரங்கள் அனைத்துமே வந்து பொதுவான பலன்கள்,
உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது திருமணம் லேட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை காண்பித்து பலன்களை அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. நன்றி.